fresh blue tie, fresh inside. Put the outside right in the trunk ride. For the real thing, who got good? Lean back, right hand on the power. Clean on the inside, clean on the outside. Ice cream, ice cream. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை இந்த லைட் ரூம் ஆப்பில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியலன்னா, நம்ம சேனலில் இதுக்காகவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோவை இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோவை இன்புட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண வேணாம். நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டையும் டவுன்லோட் பண்ணி இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரீசெட்டை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணதும் அதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா 3 dot பட்டன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் டச் பண்ணினா அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ணவே வேணாம், அது ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை மட்டும் டச் பண்ணாலே போதும், அந்த எஃபெக்ட் மட்டும் நமக்கு காப்பி ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே பேக் வந்துட்டு அந்த நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் இருப்பதான் அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ண மட்டும் போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, அதே மாதிரி அந்த 3 dot டச் பண்ணிவிட்டு அந்த காப்பி பண்ணதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் மட்டுமே போதும், நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் இது இப்போ நம்ம இதை வந்து பிக்சார்ட் ஆப்பில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணி இந்த மேலே இருக்க ஷேர் பட்டனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இதில் இந்த ஷேர் 2 டச் பண்ணாலே போதும், நமக்கு இந்த மாதிரி அந்த இமேஜ் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஃபுல்லாக லோட் ஆகி சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிக்சார்ட் ஆப்பை ஃபஸ்ட்டு நம்ம இதில் இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் நான் அந்த பிக்சார்ட் ஆப்பில் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்துருக்க அந்த பிஎன்ஜி பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த சைலர் ஆப்ஷனை மூவ் பண்ணே இருந்தனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஎன்ஜி பேக்ரவுண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணக்கப்புறம் இதை என்ன பண்ணுங்க, கரெக்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணி சென்டராக செட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட்குள்ளே நம்மளால் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி பெருசாக ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட்குள்ளே செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒயிட் கலர்லாம் நமக்கு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படி இந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணி வந்தனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதை அந்த மூணாவது இருக்க அந்த மல்டிப்ளேயில் வச்சாலே போதும், நமக்கு அந்த பிளாக் கலர் சாரி ஒயிட் கலர்லாம் போய் அந்த சைடில் மட்டும் பிளாக் கலராக செட் ஆயிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்லேயே வந்து அந்த பிளாக் கலர் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஃபேஸில் மட்டும் அது தேவையில்லை. ஸோ அந்த எரேசரை டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, நம்மளோட ஃபேஸில் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த பிளாக் கலர் தேவையில்லையோ அதை மட்டும் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு பிஎன்ஜியை செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த கிளர் கப்பில் செகண்ட் டச் பண்ணி அடுத்த பிஎன்ஜி. ஸோ அதே மாதிரி ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்து இருக்க பிஎன்ஜி ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து இந்த மாதிரி இந்த லைட்டிங் பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி இதையும் என்ன பண்ணுறோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஆட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பிளாக் கலர்லாம் போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த சைலர் ஆப்ஷன் அதே மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்தேன் அந்த பிளெண்டிங்கை டச் பண்ணி இப்போ என்ன பண்ணுறீங்க அந்த ரெண்டாவது இருக்க ஸ்க்ரீனில் கொடுத்தாலே போதும் அந்த பிளாக் கலர்லாம் போயிடும். ஸோ இதெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட ஃபேஸ் இந்த உடம்புலாம் இருக்குது. ஸோ இதையே அதே மாதிரி எரேஸ் பண்ணணும். ஸோ அந்த எரேஸரை டச் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் இந்த உடம்புல இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே எரேஸ் பண்ணி முடிச்சு கரெக்டாக ரெண்டு பிஎன்ஜி ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ப்ளஸ் ஐகான் டச் பண்ணி அந்த ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்த பிஎன்ஜி. ஸோ அதே மாதிரி அடுத்த பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா இந்த லைட் பிஎன்ஜி தான் இருக்கும். ஸோ அந்த லைட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணி கரெக்டாக நம்ம அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே செட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பெருசாகவே செட் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே பாதி தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ செட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே அந்த சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டே வந்து இந்த பிளண்டிங்கிற ஆப்ஷனில் போய் அந்த ஸ்க்ரீனை கொடுத்தாலே போதும் அந்த பிளாக் கலர்லாம் போயிடும். ஸோ கரெக்டாக என்ன பண்ணுறீங்க நமக்கு அதில் பாதி மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த மாதிரி பாதி மட்டும் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது மேலே தான் நம்ம டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணினா மறுபடியும் அதே மாதிரி அந்த ப்ளஸ் ஐகான் டச் பண்ணி அந்த ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்து நம்ம அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணுங்க அந்த டெக்ஸ்ட்டை நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக மட்டும் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்குள்ளே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் இதோட பிளண்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணி இந்த சைலர் ஆப்ஷனை மூவ் பண்ணி வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதில் நீங்கள் அந்த ஒவ்வொரு கீழே இருக்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதில் மூவ் பண்ணி பாருங்கள், நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எஃபெக்டில் ஆட் ஆகும். இல்லை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதில் வச்சாலே போதும் அந்த பேக்ரவுண்டுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி ஆட் ஆயிரும். ஸோ இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து இதில் இன்னும் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணி இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு
இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு அதை டச் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹச்டிஆர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு அதை மட்டும் டச் பண்ணாலே போதும் நமக்கும் ஒரு ஹச்டிஆர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜ் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு அப்படியே